வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் அப்ளி ஹோம் மேக்கர். இன்னைக்கு நம்ம சேனல்ல பிளாக் தான் பார்க்க போறோம். நான் ஆஃப்டர்நூன்ல இருந்து பிளாக் ஸ்டார்ட் பண்றேன். சேனல் அப்ளி ஹோம் மேக்கர். இன்னைக்கு நம்ம சேனல்ல பிளாக் தான் பார்க்க போறோம். ஆஃப்டர்நூன்ல இருந்து பிளாக் ஸ்டார்ட் பண்றேன். ஸோ இப்போ கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 12:00 ஆகுது. ஆஃப்டர்நூன் நான் லஞ்ச் ரெடி பண்ண போறேன். இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான காம்போ லஞ்ச் மெனு தான் நம்ம ரெடி பண்ண போறோம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியுமே கூட, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதனால நம்ம ஹெல்த்தியாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வ்ளாக் வந்து ஹெல்த்தியாக நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆஃப்டர்நூன்லேருந்து ஈவினிங் வர எப்படி போச்சு அப்படிங்கிறத பற்றி நான் இந்த வ்ளாகில் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வர பாருங்கள். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோ கீழே இருக்கிற கிளர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அது கூட இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நீங்களும் நம்ம வீடியோ எல்லாமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கீரையை வச்சு தான் இன்றைக்கி நம்ம சூப்பரான லஞ்ச் மெனு ரெடி பண்ண போகிறோம். ஸோ கீரையில் நான் இன்றைக்கி கீரை குழம்பு அப்புறமா கீரை பொரியல் வந்து செய்ய போகிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக டக்குன்னு நம்ம வேலையை வந்து முடிச்சிடலாம். நம்ம வந்து தனித்தனியாக வச்சால் தான் நமக்கு வந்து டைம் எடுக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருளை வச்சே நம்ம கூட்டும் குழம்பும் செய்ய போகிறோம். ஸோ அதனால் வேலை வந்து சட்டுன்னு முடியும். ஃபஸ்ட்டு கீரையை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வேகிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம கூட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பீஸாக இருந்தால் அந்தளவுக்கு நல்லா இருக்காது இல்லைவா. அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா வந்து எப்போவுமே நான் கட் பண்ணிப்பேன். கீரை தண்டையுமே நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன், அதுலேயுமே கூட்டு ஏதாவது ரெடி பண்ணிடுவேன். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலில் அந்த வீடியோ கூட போஸ்ட் பண்ணியிருக்கேன், கீரை தண்டு கூட்டு எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு. நார்மலாக நீங்கள் கீரை தண்டு சூப்பு குடிச்சிருப்பீங்க, பட் கீரை தண்டில் கூட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதோட லிங்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கேன், நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமும் கூட, குழந்தைங்க கூட ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாரத்துக்கு ஒரு முறை கீரை வாங்கிடுவோம். பாப்பாவுக்கு கீரை கடைஞ்சி கொடுக்கறது ரொம்பவே பிடிக்கும், நல்லா விரும்பி சாப்பிடுவா. பட் நான் இன்னைக்கு கீரையில் சாம்பார் வச்சேன், அதையுமே அவன் வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. நார்மலாக நம்ம அந்த பருப்பு எல்லாமே சேர்க்கறதுனால குழந்தைங்க வந்து ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. தனியாக நம்ம கீரையை மட்டுமே வந்து கடைஞ்சோம்னா அந்தளவுக்கு அவங்களுக்கு டேஸ்ட் இருக்காது. ஸோ பருப்புமே நம்ம ஆட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கும்போது நல்ல டேஸ்ட்டோடு விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த கீரை சாம்பார் வந்து ரெடி பண்ணுறதுக்கு வெங்காயம் தக்காளி மட்டுமே போதும். ஸோ ரெண்டு தக்காளி பழம் எடுத்துருக்கிறேன், அப்புறம் ஒரு வெங்காயம் எடுத்துருக்கிறேன். அப்புறம் கீரை கூட்டு வைக்கிறதுக்கு வெங்காயம் மட்டும் போதும், தேங்காய் துருவலும் தேவைப்படும். ஸோ அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம ரெடி பண்ணலாம். காய்கறிகள் வாரத்துக்கு ஒரு முறை போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவோம். பட் இந்த கீரை வந்து பார்த்திங்கன்னா அந்த வாரத்தில் ஏதாவது ஒரு நாள் கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வருவாங்க. காலையில் 8 மணிக்கு தான் கீரை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வருவாங்க. ஸோ அதனால் 8 மணிக்கு போயிட்டு கடையில் போய் வாங்கிட்டு வருவாங்க. இன்றைக்கி வந்து அரைக்கீரை தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, ரொம்பவே சூப்பராக இருந்தது, டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. நிறைய கீரைகள் வச்சுருப்பாங்க, எல்லா கீரைகளும் மேக்ஸிமம் வச்சுருப்பாங்க. சரி ஓகே, இன்றைக்கி அரைக்கீரை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாங்க, டேஸ்ட் நல்லா இருந்தது. தண்டங்கீரைக்கு வந்து நம்ம தண்டு அந்த தண்டையுமே வந்து கொஞ்சம் சேர்த்துக்கணும், சேர்த்தா அதோடய டேஸ்ட்டுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மேக்ஸிமம் ட்ரை பண்ணி பாருங்கள், டிப்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீரை சாம்பார் செய்கிறதுக்காக வெங்காயம் தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பருப்புமே கொஞ்சம் வேக வச்சுட்டேன், பாதி வெந்திருக்கு. இப்போ இந்த டைமிங்கில் வெங்காயம் தக்காளி இது ரெண்டுமே வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். ஸோ இது ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா வேகணும். இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடு ரைஸ் வச்சு விட்டுருக்கேன், அப்புறம் இந்த சைடு வெந்நீர் இருக்குது. கீரை கூட்டுக்காக பாசிப்பருப்பு நனைய வச்சுருக்கேன், ஓரளவு நனைஞ்சிட்டு
சாதமும் ஓரளவு நல்லா வெந்துட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும், அதுக்கப்புறம் வடிச்சிடணும், இல்லைனா பார்த்தீங்கன்னா குழஞ்சிருது. ஸோ முன்னெல்லாம் எங்கள் வீட்டு அரிசி நாங்கள் யூஸ் பண்ணுவோம், எங்கள் வயலில் விளைஞ்ச நெல் வந்து குத்தி இங்கே போட்டு விடுவாங்க. ஸோ அந்த அரிசியை நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அப்போ எனக்கு கரெக்டாக வரும் பாருங்கள், அந்த பக்குவம் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். இப்போ நாங்கள் கடையில் வாங்குறதுனால அந்த அரிசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் வந்து நல்லா அமையும், இன்னொரு நாள் வந்துட்டு டக்குன்னு குழஞ்சிரும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம வந்து அந்த சாதம் வடிக்கும்போது கரெக்டாக பார்த்து வடிக்கணும், இல்லைனா வந்து குழஞ்சிரும், சாப்பிட்றது கொஞ்சம் நல்லா இருக்காது. குழந்தைங்களுக்கு வந்து நல்லா இருக்கும், நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும், ரொம்ப குழஞ்சிட்டுனா அந்தளவுக்கு நல்லா இருக்காது அல்லவா. ஸோ அதனால் வந்துட்டு மேக்ஸிமம் இந்த சாதம் வடிக்கும்போது மட்டும் பார்த்து பார்த்து அவ்வளோ இதாக பார்த்து வடிப்பேன். 2-3 வாட்டி இந்த மாதிரி குழஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சரி ஓகே இவ்வளோ நேரம் நம்ம வைக்கணும் அப்படின்னு அந்த ப்ராசஸ் வந்து தெரிஞ்சுட்டு நம்ம அரிசி மட்டும் மாற்றினா அந்த சாதம் வடிக்கிறதுல நமக்கு கரெக்டாக இருக்கணும், இல்லைனா வந்து குழஞ்சி போயிடும். இப்போ பருப்பு, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் ஓரளவு நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ இது கூட கீரையை சேர்த்துட்டு அப்புறம் தேவையான அளவு உப்பு அப்புறம் தேவையான அளவு சாம்பார் தூள் இது எல்லாமே நான் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இனி நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம எப்போவுமே கீரை சமைக்கும்போது மூடி போட்டு க்ளோஸ் பண்ணக்கூடாது. அதனால தான் நான் ஃபஸ்ட்டு அந்த பருப்பு, வெங்காயம், தக்காளி எல்லாம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக கீரை சேர்க்குறேன். கீரை வந்து நமக்கு சட்டுன்னு வெந்துடும். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக இதை சேர்த்தேன். இப்போ கீரை கூட்டு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக கடாயில் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு பொரிஞ்சதும் அதுக்கப்புறம் கருவேப்பிலை, தென் அதுக்கப்புறம் 1 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நனைய வச்ச அந்த பாசி பருப்பு நல்லாவே ஊறிடுச்சு, இப்போ அதையுமே நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கீரை வந்து சேர்த்துக்கிறேன். கீரை வந்து சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா இதுவுமே நம்ம மூடி வைக்கக்கூடாது. கீரை வந்து ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சட்டுன்னு சுருங்கிடும், ரொம்ப நேரம்லாம் வந்து எடுத்துக்காது. ஸோ ஒரு 5 நிமிஷம்தான் ஆகும் இந்த மாதிரி சுருங்கிறதுக்கு. ஒரு 10 நிமிஷத்தில் நமக்கு கீரை சூப்பராக வெந்துடும். நான் தண்ணீர் எதுவுமே வந்து ஆட் பண்ணலை, அதில் இருக்க தண்ணீரில் தான் அந்த பாசி பருப்புமே நல்லா வெந்தது, அப்புறம் வந்துட்டு அந்த கீரையுமே நல்லா வெந்திருக்கு. ஃபைனலாக வந்துட்டு பார்த்திங்கன்னா வெந்ததுக்கு அப்புறமா தேங்காய் துருவல் வந்து சேர்த்துட்டு கலந்து விட்டுருக்கேன். அவ்வளோதான் சூப்பரான கீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ கீரை சாம்பாருக்காக வந்து நான் தாளிசம் பண்ணிகிட்ருக்கேன். எப்போவுமே நம்ம நார்மலாக தாளிக்கிற மாதிரி தான், கடுகு அப்புறம் கொஞ்சமாக சீரகம், வெங்காயம் அப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இந்த சாம்பாரில் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் சூப்பரான கீரை சாம்பார் அண்டு கீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஆஃப்டர்நூன் லன்ச் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது, நல்லா ஹெல்த்தியாக நாங்கள் சாப்பிட்டோம். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கூட கமெண்ட் எனக்கு சொல்லுங்கள், நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன். இப்போ கரெக்டாக 3:30 ஆகுது. வானத்து பக்கம் அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது, கருமேகம்லாம் சூழ்ந்து மழை வர்றதுக்கு அவ்வளோ ஒரு அறிகுறியாக பார்க்கவே அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. ஸோ நான், பாப்பா, ஹஸ்பண்ட் 3 பேருமே பார்த்து ரசிச்சிட்டு இருந்தோம். நல்ல ஒரு சில்லுன்னு ஒரு கிளைமேட், காற்றுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. சரி ஓகே மாடிக்கு போகலான்னு பார்த்தோம். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மழை, அவ்வளோ பெரிய மழை, சிலச்சிலச்சிலச்சிலன்ட்டு தூரல் போட ஆரம்பிச்சுட்டு சரி ஓகே பாப்பாவும் மாடிக்கு இப்போ கூப்பிட்டு போக வேணாம், அப்புறம் மழையில் நினஞ்சானா கஷ்டமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு பாப்பாவை கீழே விட்டுட்டு நான் மட்டும் மாடிக்கு போயிட்டு வந்து பார்த்தேன். பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. மழையில் நனையணும்னு ஆசை, பட் நம்ம மழையில் நனைஞ்சோன்னா நம்ம உடம்புக்கு செட் ஆகாது. ஸோ அதனால் சும்மா நின்று வேடிக்கை மட்டும் பார்த்தேன். ஸோ நல்லா பெரிய மழையாக பெஞ்சுது, நல்லா சில்லுன்னு ஒரு கிளைமேட், சூப்பராக இருந்தது. பாப்பா வந்து கீழே ஜன்னல் வழியாக இருந்து பார்த்துட்ருக்கா, பாப்பாவும் அவங்க அப்பாவும் கீழே ஜன்னல் வழியாக இருந்து பார்த்துட்ருக்காங்க. நான் மாடிக்கு வந்து கேட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்கேன். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஈவினிங் ரொட்டீன் ஸ்டார்ட் ஆச்சு. வெசல்ஸ் எல்லாம் நான் க்ளீன் பண்ணணும், எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணிவிட்டு கவுண்டர் டாப் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ வெசல்ஸ் வந்து நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். மேக்ஸிமம் நான் ஈவினிங் டைம் தான் வெசல்ஸ்லாம் க்ளீன் பண்ணுவேன், வீட்டெல்லாமே நல்லா கூட்டிகிட்டு அப்புறம் வெசல்ஸ் க்ளீன் பண்ணுவேன், ஏன்னா வேலை அப்போ தான் எனக்கு சட்டுன்னு முடியும். பாப்பா வந்து பார்த்துட்ருக்கிறதுனால வந்துட்டு பார்த்திங்கன்னா எப்போவுமே என்னால் டக் டக்குன்னு வெசல்ஸ் க்ளீன் பண்ணிகிட்ருக்க முடியாது. ஒரு சில டைமிங்கில் நான் சமையல் செஞ்சுட்டு இருக்கும்போது அப்படியே இந்த சைடு வெசல்ஸ் க்ளீன் பண்ணுவேன், ஒரு சில டைம் வந்து பாப்பாவும் அந்த டைமிங்கில் கவுண்டர் டாப்பில் உட்காந்துருப்பாங்க. ஸோ அதனால் வந்துட்டு மேக்ஸிமம் அந்த மாதிரி டைமிங்கில் அவன் கூட இருந்தானா அந்த டைம் என்னால் வெசல்ஸ் க்ளீன் பண்ண முடியாது, ஏன்னா அவளை கவனிக்க தான் கரெக்டாக இருக்கும். ஏதாவது பின்ன எடுத்து ஏதாவது ஒரு பொருளை எடுத்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால்
ஈவினிங் தான் வெசல் க்ளீன் பண்ணுவேன். இப்போது க்ளீனிங் ஒர்க் எல்லாமே முடித்தாச்சு. இங்கே நான் டீ போடுறதுக்கு பால் ரெடியாக இருக்குது. அப்புறம் எனக்காக சுக்கு காப்பி இருக்குது. கொஞ்சம் மார்னிங் வந்து சுக்கு காப்பி போட்டேன், ஸோ அதில் பேலன்ஸ் இருக்குது, அதை நான் குடிக்கணும். டீ வந்துட்டு பாப்பாவுக்கும் ஹஸ்பண்ட்க்கும் கொடுக்கணும். அப்புறம் சாதம் நைட்டு சாப்பிட்றதுக்கு இருக்குது. அப்புறம் இந்த சைடு ஹாட் வாட்டர் இருக்குது. இன்றைக்கி ஸ்நாக்ஸ்க்கு உப்பு கடலை, கடலை எதுவுமே அவிக்கலை, ஸோ அதனால் உப்பு கடலை வந்து வச்சிட்டோம். பாப்பாவுக்கு எப்போவுமே நான் வந்து டீ கொடுத்துட்ருக்க மாட்டேன், ஏதாவது ஒரு டைமிங்கில் கொஞ்சம் சேஞ்சஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுப்பேன். ஸோ அவளுமே வந்து விரும்பி குடிப்பாள். ஒரு நாள் பால் கொடுத்தேன்னா இன்னொரு நாள் வந்துட்டு இந்த மாதிரி காஃபி, இன்னொரு நாள் வந்து டீ போட்டு கொடுப்பேன், இன்னொரு நாள் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் டீ இருக்கும், ஸோ அடுத்து லெமன் டீ, இந்த மாதிரி தான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கொடுப்பேன். எல்லாத்துக்குமே எல்லாத்திலையுமே அவளை பழக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அவளுக்கு கொடுப்பேன். ஸோ அவளுக்கு பிடிச்சிருந்தா குடிப்பா, இல்லைனா அப்படியே வச்சிருவா. ஸோ அதே மாதிரி தான் எல்லாமே நான் அவளுக்கு கொடுத்து பழக்கிட்டேன் மேக்ஸிமம். ஸோ இப்போ காஃபி வந்து நாங்கள் சாரி டீ குடிக்க போகிறோம். எனக்கு இந்த சுக்கு காஃபி, அப்புறம் ஹஸ்பண்டுக்கும் பாப்பாவுக்கும் டீ. இப்போ காஃபி குடிச்சிட்டு நாங்கள் மாடிக்கு வந்தாச்சு. ஸோ ஈவினிங் வந்து கிளைமேட் அவ்வளோ சூப்பராக இருந்துது, ஏன்னா ஆஃப்டர்நூன் மழை பெஞ்சதுலவா ஒரு மணி நேரத்துக்கு முன்னே. ஸோ அதனால் இப்போ டைம் வந்து 5 o'clock. பாப்பாவும் நல்லா என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ நல்லா அந்த தண்ணியில் அப்படி குதிச்சு குதிச்சு ஒரே விளையாட்டு, ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஸோ நீங்களும் இந்த விளாக் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.